வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சோலார் சம்மந்தமான இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற சோலார் சம்மந்தமான வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிடலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் களக்காடில் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதை பற்றின வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோம். அதில் உள்ள தகவல்களை நான் உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு 200 அடி போர் வெல்க்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கலான்ட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து எங்களை வந்து டைரெக்டாகவே வந்து திருநெல்வேலி மாவட்டம் நகரில் கஸ்டமர் வந்து டைரெக்டாகவே நம்ம ஆஃபீஸ் திருநெல்வேலி ஆஃபீஸில் வந்து விசிட் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட நிறைய டீட்டெயில்கள்லாம் தகவல்கள்லாம் கேட்டுட்டு நம்ம எங்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலெலாம் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிற வீடியோ சைட் எல்லாமே நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்த ஒரு 2 நாள்லேயே நாங்கள் வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு நம்ம டீம் போயிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு களக்காடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஒரு மலையடிவாரத்தில் உள்ள ஒரு இடம். ஸோ எப்போவுமே ஒரு ரம்மியமான சீசன் தான் அங்கே இருக்கும். ஒரு நல்ல ஒரு க்ளவுடி சீசன் மாதிரி இருக்கும். காட்டு விலங்குகள் எல்லாமே இங்கே கொஞ்சம் அதிகம்தான். பட் இதே மாதிரி இடங்களில் இந்த மலை அடிவாரங்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு வந்து கரண்ட்டு பெர்மிஷன் இல்லை. ஸோ அதனால் நம்மள்கிட்ட வந்து சோலார் பண்ணலாம், எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம களக்காடு ஏரியாவில் வந்து ஒரு 4-5 இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இன்ஸ்டாலேஷனை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணதுனால சரி நீங்களே வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி போருக்கு வந்து 3 HP சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இந்த 3 HP சோலார் வாட்டர் பம்ப் வந்து மெக்வின் பிராண்டோடது. இது வந்து பார்த்திங்கன்னா 200 அடியிலேருந்து ஒரு 1.5 டெலிவரி தண்ணி, ஃபுல்லாக 1.5 டெலிவரி தண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ அந்த வீடியோவுமே அந்த அவுட்புட் வீடியோவுமே நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது போக வந்து இங்கே எப்பவும் போல் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் நம்மளோட சோலார் பேனல் மாட்டக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து நல்ல உயரமாகவும் நல்ல உயரமாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மிருகங்கள் இல்லாட்ட ஆடு மாடு இல்லாட்ட வேறு எதுவும் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு பேனல் வந்து தரையொட்டி இருக்காது. ஒரு ஆடு மாடு எதுவும் முட்டி பேனல் உடச்சிடக்கூடாது, இல்லாட்டி ஏறி விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி இல்லாமல் நல்ல உயரமாக போடுறதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நிழலாகவும், விவசாய இடத்துல வந்து ஒரு நிழலாகவும் கிடச்சிக்கிடும். அது போக வந்து அவங்களுக்கு பேனல் பாதுகாப்பும் அது நல்லதாக இருக்கும். இது போக எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, இவ்வளோ உயரமாக போடுறீங்களே இந்த பேனலை எப்படிப்பா க்ளீன் பண்ணுவீங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நாங்கள் இதேமாரி பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இப்போ வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் ஹைலி லிட்டர் ஸ்ட்ரக்சர் போடுற இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு ஏணிப்படி ஒன்று கொடுத்துருதும். இந்த ஏணிப்படி மூலயமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனல் க்ளீனிங் பண்ணுறதுக்கு அன்றைக்கி வந்து அவங்க வந்து வேறு எங்கேயோ அந்த ஏணியை தேடவோ இல்லாட்ட வேறு எதுவும் அவசியம் இருக்காது. இந்த ஏணியை வச்சு அவங்க வந்து பேனல் க்ளீனிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு நல்ல ஒரு தரமான ஏணிப்படியாக தான் இருக்கும். இந்த ஹைலி லிட்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜிஐ ஸ்ட்ரக்சர் மூலயமா நம்ம பண்ணி கொடுத்துருப்போம். ஜிஐ கால்வனைசேஷன் நாக்கில் உங்களுக்கு வந்து சீக்கிரம் துரு பிடிக்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நம்ம பேனலுக்கு 27 வருஷம் 30 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ அந்த அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம அந்த ஜிஏ கால்வனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம போடுற ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் நல்ல ஒரு ஹைட்டு வெயிட்டு எல்லாமே கூடுனதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பேனலுக்கு வாரண்டி கொடுக்குறதுனால அந்த வாரண்டி டைம் பீரியடை தாண்டி நம்ம ஸ்ட்ரக்சர் நிற்கணும், நிலச்சி இருக்கணுங்கிறதுக்காண்டி தான். ஏன்னா இன்றைக்கி வந்து சோலார் பேனலோட முதுகெலும்பே பார்த்திங்கன்னா அதோட நிப்பாட்டி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அது தரமானதாக இருந்துச்சுன்னா, பொருட்கள் தரமானதாக இருந்தால் உங்களுக்கு வந்து பேனலில் சீக்கிரம் எதுவும் பிரச்சனைகள் வராது. பெரிய காற்று அடிக்கிற பூச்சில இல்லாட்ட புயல் மழை அடிக்க பூச்சிலையும் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பிரச்சனையும் ஆகாத அளவுக்கு தரமானதாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சோலார் பேனலுக்கு வந்து 30 வருஷம் வாரண்ட்டி. நம்ம அது போக அதில் போடுற நட்டு போல்ட்டு முதல் கொண்டு எல்லாமே SS-ல போட்டுருவோம். ஏன்னா ஒரு பேனலில் இரும்பு எல்லாமே ஸ்ட்ரக்சரில் ஜிஏ போட்டுட்டு பேனல் எல்லாமே அலுமினியத்தில் இருக்கும். இதில் கூட நீங்கள் MS-ல கொண்டு நட் போல்ட்டு போட்டிங்கன்னா அந்த MS வந்து ஒரு 2-3 வருஷத்தில் துருபிடிச்சி அந்த பேனலை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம அதையும் கருத்தில் கொண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஏ கால்வனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு வந்து SS நட் போல்டு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது போக ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷன் சைட்லேயுமே நல்ல தரமான லைட்னிங் அரெஸ்டர், ப்ராப்பரான எர்த்திங்கு இது எல்லாமே நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷனும் பண்ண போஸ்டில் வந்து ரொம்ப கருத்தில் கொண்டு அது வந்து கஸ்டமருக்கு இந்த வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்லாமல் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சதுனால அது தரமானதாக நிலைத்து இருக்கணும். அது போக வந்து நாங்கள் கொடுக்குற இன்ஸ்டாலேஷனில் கொடுக்குற பேனலு ட்ரைவு எல்லாமே இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து கூட கஸ்டமர் அதை போய் பார்த்தாங்கன்னா அப்போவுமே இவ்வளோ அட்வான்ஸ்டாக நீங்கள் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்க
அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பெருமைப்படணும். அதுக்காண்டி நாங்கள் கொடுக்குற ட்ரைவ் முதற்கொண்டு எல்லாமே இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி. மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி. ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் வாரண்டி, மொபைல் ஆன் ஆஃப், ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. இது லோ லைட்டிங், க்ளவுடி டைமில் கூட உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நிறைய பேர் கேட்பாங்க மழை காலத்தில் இது ஓடுமா ஓடுமா அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக மழை காலங்களில், மழை பெஞ்சிகிட்டு இருக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் உங்களுக்கு பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு நல்ல அவுட்புட்டும் நல்ல ஈல்டும் தரும். இது வந்து தண்ணியோட அவுட்புட்டை நீங்கள் பாருங்கள், இது 1.5 டெலிவரி ஃபுல் ப்ரெஷராக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஈவினிங் டைத்தில் எப்படியும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 to 4 இருக்கும். இப்போது இந்த டைத்தில் இதோட தண்ணியோட அவுட்புட்டை நீங்கள் பாருங்கள். எதுக்காண்டி அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரே நாளில் தான் இன்ஸ்டாலேஷன் முடிக்கிறோம். காலையில் ஒரு 7 to 8 PM வந்தாங்கன்னா ஈவினிங் 4 to 5 PM நம்ம வந்து ஃபுல் இன்ஸ்டாலேஷனை முடிச்சு கொடுத்துருவோம். எதுக்காண்டி அப்படின்னா, ஒரே நாளில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணான்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்களுக்கும் உங்களுக்கு அடுத்த நாள் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு நாளில் எல்லா வேலையும் ப்ராப்பராக முடிக்கிற அளவுக்கு நம்ம ஃபுல் செட்டப்போட நம்ம வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா ஜென்செட்டு, அதுக்குரிய எல்லா இன்ஸ்டாலேஷனுக்குரிய எல்லா மெட்டீரியலும், கஸ்டமர்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது. வெல்டிங் மிஷின் முதற்கொண்டு ஜென்செட்டு, வெல்டிங் மிஷின் எல்லாமே வந்துடும். ஒரு நட் போல்ட் முதற்கொண்டு நம்ம வெளியே எங்கேருந்தும் வாங்காமல் அது ஃபுல் இன்ஸ்டாலேஷனாக, அதை சொல்லுவாங்க டேன்கி ப்ராஜெக்டாகவே நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு நேரமும் மிச்சமாயிருது, கஸ்டமருக்கும் சந்தோஷம், ஒரே நாளில் இன்ஸ்டாலேஷனும் முடிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு அன்றைக்கே வந்து ஒரு திருப்திகரமான, எப்போ அன்றைக்கி காலையில் வந்தாங்க வேலை பார்த்தாங்க தண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க, ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ இதோட அவுட்புட்டு, தண்ணியோட அவுட்புட்டை பாருங்கள், 1.5. இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த வீடியோ ஜஸ்ட் இந்த அவுட்புட் தண்ணி எடுக்கிறதுக்காண்டியே வந்திருந்தோம். 1.5 பைப்பில் ஃபுல் அவுட்புட்டாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணோன்னா ரொம்ப ப்ராப்பராகவும், அவங்களுக்கு என்ன போர், எப்போவும் நல்ல அதிகப்படியான தண்ணி வர்றதுக்கு என்ன பண்ணணும், ஃப்யூச்சரில் அந்த போர்லேருந்து தண்ணி கம்மியானால் என்ன ஆகும், எல்லாமே கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து ட்ரைவு பம்ப்பு எல்லாமே செலக்ட் பண்ணுறோம். இந்த ட்ரைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் வாரண்டிங்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன், மொபைல் ஆன் ஆஃப் எல்லாமே இன்பில்டாகவே வந்துடும். நார்மலாக இன்றைக்கி இருக்கு மார்க்கெட்டில் வந்து 1 இயர் வாரண்ட்டி தான் ட்ரைவுக்கு கிடைக்கும். இது வந்து கம்பெனியிலேருந்தே 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரைவ் இந்த ட்ரைவை வந்து நீங்கள் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டருக்கும் பயன்படுத்திக்கலாம், நார்மல் கரண்ட் மோட்டருக்கும் பயன்படுத்திக்கிடலாம். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது கரண்ட் மோட்டரில் சோலார் போட்டு அதில் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு எனக்கு ட்ரைவ் வேணும்னா நீங்கள் இந்த ட்ரைவை முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு 3 வருஷம் வாரண்ட்டி வரும். ஆல்ரெடி சோலார் வாட்டர் பம்ப் பண்ணுங்கள், எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டால் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 1 வருஷத்துக்கு மேலே வாரண்ட்டி தரமாட்டாங்க அதனால். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணுன்னா எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் நல்ல முறையில் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணி தருகிறோம், போர்வெல் கிணறுகள் எல்லாத்துக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.